Welcome student, class 8 science, unit 9, matter around us, part 2, A, metals and non-metals. Review, concept, then recap. Unit 9, matter around us. In the lesson, உங்களுக்கு learning objectives are, know about the types of matter, know the symbols of various elements, classify elements into metals, non-metals and metalloids, compare the properties of metals and non-metals, acquire knowledge about compounds of solid liquids and gases, know about the uses of compounds in daily life. இதெல்லாம் learning objectives உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம matterனா என்ன, types of matter பார்த்துட்டோம். அடுத்தது எலமெண்ட்னா என்ன, அதோட சிம்பிள் எப்படி தன்னை அப்டேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெட்டல் நான் மெட்டல்ஸ்னால் என்னங்கிறத பார்த்துட்டு மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸு, இதுக்கு 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துடுங்க. இந்த செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்டு நான் மெட்டல். தேர்டு டாபிக் வந்து காம்பவுண்ட்ஸு. இதில் மெட்டல் அண்டு நான் மெட்டலுக்கு நம்ம 3 வீடியோ போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம மெட்டலை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். இந்த ப்ராக்ரஸ் ஆஃப் அண்ட் man towards civilization is linked with the discovery of several metals and non-metal. Civilization அப்படிங்கிறது நாகரிகம். ஒரு மனித வளர்ச்சியினுடைய நாகரிகம் அப்படிங்கிறது வந்து அவங்க கண்டுபிடிச்ச மெட்டல் அண்ட் நான் மெட்டலோட தொடர்புல இருக்குது. Even today, the index of prosperity of a country depends upon the amount of metals and non-metal it produces. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்ட்ரியோட வளத்தை வந்து நம்ம எதை வச்சு தான் சொல்கிறோன்னா மெட்டல் அண்ட் நான் மெட்டலை வச்சு தான் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. இது எப்படி மெட்டலுக்கும் நான் மெட்டலும் அந்த கண்ட்ரி வந்து சூப்பர் பவர் நேஷன்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பணம் அச்சிட்டு வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கண்ட்ரியில் பணம் வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்க. அப்போது த வெல்த் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் மெஷர்டு பை த அமௌண்ட் ஆஃப் கோல்டு இன் இட்ஸ் ரிசர்வ். எவ்வளோ ரிசர்வேஷனில் இருக்குங்கிறத வச்சு தான் அந்த ஒர்க் நடக்குது. எலமெண்ட் கேன் பி ஐடென்டிஃபைடு ஆஸ் மெட்டல் ஆர் நான் மெட்டல் பை கம்பேரிங் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வித் த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அண்டு நான் மெட்டல். உங்ககிட்ட இருக்கிறது வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்கிறது மெட்டலா நான் மெட்டலா அப்படிங்கிற அதை கம்பேர் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இன் டூயிங் ஸோ வி ஃபைண்ட் தட் சம் எலமெண்ட்ஸ் நெய்தர் ஃபிட் வித் த மெட்டல்ஸ் நார் வித் நான் மெட்டல். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சில எலமெண்ட்டை வந்து இது மெட்டலை சேர்ந்தது இது நான் மெட்டலை சேர்ந்தது அப்படிங்கிறத ஒரு சில எலமெண்ட்டை வந்து நம்மளால் சொல்ல முடியலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பேட் பிஏடி பேட் வவ்வால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அனிமல்ஸ்லையும் சேர்த்துக்க முடியாது பேர்ட்ஸ்லையுமே சேர்த்துக்க முடியாது. இப்போ ஏன் வந்து அனிமல்ஸில் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ வவ்வால் வந்து மற்ற பேர்ட்ஸ் எல்லாமே முட்டை தான் போடும், ஆனால் வவ்வால் வந்து அனிமல்ஸ் மாதிரி அதோட குட்டி தான் கொடுக்கும். சரி, அப்போ அனிமல் என்ன பண்ணாது, பறக்காது. ஆனால் பேட் என்ன பண்ணும், பறக்கும். அப்போ இது வந்து என்ன பண்ணும்னு சொன்னால் பேர்ட்ஸ்லையும் சேர்த்துக்க முடியாது அனிமல்ஸ்லையும் வந்து சேர்த்துக்க முடியாது. அந்த மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அப்போ அதே மாதிரி ரெண்டுங்கட்டானா இருக்கும். அப்போது சில எலமெண்ட்டு எப்படி இப்போ நம்ம பேட்டை சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு சில எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டலோட கேரக்டரும் இருக்கும் நான் மெட்டலோட கேரக்டர்ஸும் இருக்கும். சச் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ். அந்த மாதிரி மெட்டல்ஸை வந்து இவங்க எப்படி பேர் கொடுக்குறாங்க, செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ், உலோக போலிகள் அப்படின்னு அர்த்தம். எலமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்டு ஆன் தயர் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இந்த உலகத்தில் வந்து 118 எலமெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் சயின்டிஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அந்த எலமெண்ட்டை நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு மூணாக பிரிக்கிறோம், மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு. மெட்டல்ஸ் அயன் காப்பர் கோல்டு சில்வர் எக்ஸட்ரா that we use in our daily life are metals. நம்ம daily life ல யூஸ் பண்ணுற இதெல்லாமே metals. The properties and uses of metals are given below. இந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டி என்ன, யூசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம்.
physical properties of metals. Physical properties paapo. Metals are solid under normal conditions of temperature and pressure. Normal temperature abdingirathu room temperature. Adhaadu saadhanama ippo nama irukkira temperature. And the temperature pressure la vandhu adhu solid a irukkanum metal. Adhula or exceptional case varum the mercury nu varum. Adha neenga 9th la poi padipinga. ஏன்னா மெர்குரி வந்து லிக்யூடாக இருக்கும், மற்ற எல்லாமே சாலிடாக இருக்கும். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு, மேக்ஸிமம் எல்லா மெட்டல்ஸும் வந்து ஹார்டாக தான் இருக்கும். இதுலேயும் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி, ஷைனின்னா என்னது பளபளப்பாக இருக்கிறது. த டிபிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு மெட்டாலிக் லஸ்டர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்டாலிக் லஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம், பளபளப்பு தன்மை உடையதுன்னு. மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹாவ் ஹை டென்சிட்டி, டென்சிட்டி வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்டு பாய்லிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும், பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும். மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்டு இன்டு வெரி தின் ஷீட்டு, அதை வந்து நல்லா அடித்து ஷீட்டுன்னா என்னது தகடு மாதிரி மாற்றலாம். இப்போ வந்து மெட்டலில் வந்து நம்ம மெட்டல்னு சொன்னாலே கோல்டு ஞாபகத்துக்கு வரணும், கோல்டை அடித்து தகடாக மாற்ற முடியும். திஸ் டெண்டன்சி ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு மாலியபிலிட்டி. அந்த மாதிரி தகடாக மாற்றக்கூடிய அந்த டெண்டன்சி, அந்த கேரக்டரை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், மாலியபிலிட்டின்னு சொல்கிறோம். யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி அலுமினியம் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்ட்டு சில்வரி ஃபாயில். இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த தகடாக மாற்றக்கூடிய இந்த இது தான் அலுமினியமை வந்து நம்ம சில்வரி ஃபாயிலாக மாற்றுறோம். இதை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, சப்பாத்தி வந்து ஒரு ரோல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இந்த டின் அப்படி அலுமினியம் இல்லைன்னா டின் வச்சு பண்ணுவாங்க. சாக்லேட் பேப்பர்லாம் சுற்றி வரும்போது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இல்லை கோல்டன் கலரில் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த ஃபாயிலுக்கு வந்து எக்ஸாம்பிள். மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்ட்டு தின் ஒயர்ஸு, மெட்டலை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கம்பி மாதிரி இழுக்கலாம், தின் ஒயர்ஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு டக்டிலிட்டி. டக்டிலிட்டின்னா என்னது கம்பியாக இழுக்கிறது, மாலியபிலிட்டின்னா என்னது தகடாக மாற்றுறது. அப்போ மெட்டலை வந்து அடித்து தகடாகவும் மாற்றலாம், கம்பியாகவும் நீட்டலாம். எக்ஸாம்பிள் வந்து காப்பர் ஒயர்ஸ். ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அது வந்து ஹீட்டு எலக்ட்ரிசிட்டி ரெண்டையும் கடத்தும். ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ஏ டிப்பிக்கல் சவுண்டு, அதாவது மெட்டலை வந்து பொதுவாகவே நம்ம வந்து சவுண்டு ஒரு சுத்தியில் வச்சு அடிக்கிறோம் இல்லை ஒரு கம்பி வச்சு அடிக்கிறோம்னு சொன்னாலே சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சோனரஸ், அந்த கேரக்டர் இருக்கிறதுனால அதை வந்து சோனரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் மேட் யூஸ்டு இன் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸ், அது கோயில்கள்லாம் மணி சத்தம் கேட்டிருப்பீங்க. அந்த நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அந்த கோயில் மணி ஓசைக்கு வந்து அவங்க மினிமம் வந்து 5 மெட்டல்ஸ், மேக்ஸிமம் வந்து 8 மெட்டல்ஸ் வந்து அவங்க ஒன்று கலந்து தான் அந்த பெல்ஸ் வந்து செய்வாங்க. அந்த பெல் சவுண்டு வந்து அடித்து முடித்த உடனேலும் அந்த சவுண்டு குயின்னு நம்ம காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த 5 புலன்களை வந்து அடக்கி நம்மளோட எண்ணத்தை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் அந்த பெல் சவுண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பெல் முடிஞ்ச உடனே குயின்னு சவுண்டு வரும்போது நம்மளோட மனம் வந்து ஒரு அமைதி அடைஞ்சி அந்த காது அந்த செவின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த புலனை அடக்கி நம்ம தெய்வத்தோட நம்ம மனதை வந்து கொண்டு சேர்க்கிறணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து எப்படி மெட்டல்ஸை வந்து உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து ஷைனிங் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, அதாவது இந்த ஃபாயில் மாதிரி இருக்கு இல்லையா, இதை அந்த சாக்லேட் பேப்பர், 5-star சாக்லேட்டு இந்த மாதிரி சாதாரண 1 ரூபி 50 பைசே கிடைக்கிற சாக்லேட்லாம் இந்த மாதிரி இருக்கும். சப்பாத்தி ரோல் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி இருக்கும். ஆக்டிவிட்டி 1, டேக் எ பேட்ரி, இது எ ஃபியூ ஒயர் பீசஸ், எ பல்ப், இது நெயில்னா ஆணி, அண்ட் எ பென்சில் லெட், லெட்னா காரியம்னு அப்படின்னு பேர், பென்சிலில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா நீங்கள் எழுதுறக்கூடிய அந்த பார்ட்டு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கனெக்ட் த நெயில் இன் த சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற மாதிரி முதல்ல நெயில் வச்சு கனெக்ஷன் கொடுங்க. இஸ் த பல்ப் க்ளோயிங், பல்ப் எரியுமா, எஸ் எரியும். நவ் கனெக்ட் த பென்சில் லெட் இன் த சர்க்கியூட், இப்போ நெயிலை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பென்சில் லெட்டை வச்சு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா பல்பு எரியுமா அப்படின்னு கேட்டால் எரியாது. இதை வந்து நீங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு ஆக்டிவிட்டியாக செஞ்சு பார்க்கலாம். கனெக்ஷன் கொடுக்கும்போது பல்பு எரியுது, பென்சில் லெட்டு கொடுக்கும்போது பல்பு ஏன் எரியலை அப்படின்னு சொன்னால் நெயில் வந்து மெட்டல். அயன் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிட்ஜஸ், இன்ஜின்
பாட்ஸ் அயன் ஷீட்ஸ் அண்டு பார். இதை அயனை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இரும்பு வந்து நமக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகுது. வீடு கட்டுறதுலேருந்து இன்ஜின் பாட்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு இரும்பு தேவைப்படுது. காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் காயின்ஸ் அண்டு ஸ்டாச்சு. அது வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர் பண்ணுறதுக்கும் காயினுக்கும் சிலைகள் செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. சில்வர் அண்டு கோல்டு ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்டு ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் அண்டு ஃபோட்டோகிராஃபி. இதில் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் வந்து இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆகுது. சில்வர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில பேர் அருணாக்குடி வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சில்வர் அருணாக்குடி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கிட்னிக்கு வந்து நல்லதுங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி லேடிஸ் வந்து காலில் வந்து வெள்ளி கொலுசு போட்டிருப்பாங்க. அதுவும் அவங்க உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக அதை மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விநாயகருக்கு வந்து முன்னாடிலாம் காயின் வந்து சில்வரில் வச்சு அந்த ஆற்றுல கொண்டு போய் விடும்போது அந்த சில்வரும் போகும். அப்போ அந்த சில்வர் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஆற்று தண்ணி குளத்து தண்ணி எல்லாம் வந்து சுத்தப்படுத்தும். அப்போ பாருங்கள், நம்மளோட முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு மெட்டல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அதோட யூசேஜை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இதிலிருந்து. மெர்குரி இஸ் யூஸ்டு இன் தெர்மாமீட்டர்ஸ் அண்டு பாரோமீட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை டென்சிட்டி அண்டு யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். மெர்குரிங்கிறது ஒரு மெட்டல். ஏன்னா நீங்கள் வந்து அயன், கோல்டு, சில்வர் இதெல்லாம் கேட்ட உடனே சொல்லிடுவீங்க, காப்பர் இதெல்லாம். ஆனால் மெர்குரி ஒரு மெட்டல். அது வந்து தெர்மாமீட்டர்லையும் பாரோமீட்டர்லேயும் யூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து ஹை டென்சிட்டி. இது ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின். எதனால் தெர்மாமீட்டர்லேயும் பாரோமீட்டர்லேயும் நம்ம மெர்குரியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். வேறு வேறு டெம்பரேச்சரில் இருந்தாலும் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் வந்து அதில் இருக்கிறதுனால மெர்குரியை தெர்மாமீட்டரில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ ஒன் வேர்டு யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் ஒயர் கேபிள்ஸ் அண்ட் இன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ அலுமினியம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரில் யூஸ் பண்ணுறோம், கேபிளில் யூஸ் பண்ணுறோம், அடுத்தது ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸு. இப்போ ஃப்ளைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம், இப்போ ஃப்ளைட்டு வந்து அலுமினியத்தில் செஞ்சுருக்காங்க, அப்போ மின்னல் வரும்போது மின்னல் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு தானே, அது வந்து அலுமினியம் வழியாக போச்சுன்னா என்ன ஆகும், அங்கே உள்ளவங்களுக்கு ஷாக் அடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அந்த யோசித்து அதுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். லெட் இஸ் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல் பேட்டரிஸ். லெட், எல்இஏடி, லெட்டுன்னா காரியம் அப்படின்னு பேர். இது எல்இஏடி, இதை வந்து நீங்கள் வெர்பில் யூஸ் பண்ணும்போது லீடு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஒரே ஸ்பெல்லிங்கு, ஆனால் வேறு வேறு ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொன்னால் அதை இங்கிலீஷில் வந்து ஹோமோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஹோமோகிராஃபுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை எழுதி வைக்கலாம், எல்இஏடி. அது வந்து நவுனில் வரும்போது லெட் அப்படின்னா காரியம் அப்படிங்கிறத குறிக்கும். லீடு அப்படிங்கிறது வேர்புல வரும்போது முன்னெடுத்து நடத்துறது. அதனால தான் லீடு பண்ணுறதுனால தான் அவங்கள நம்ம லீடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த லெட்டுங்கிறது ஆட்டோமொபைல் பேட்டரி, எக்ஸ்ரே மிஷின்ஸு இதிலெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம மெட்டல்ஸை பற்றி பார்த்தோம். அயன், காப்பர், கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து மெட்டல்ஸு. மெட்டலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அதை இது மெட்டல் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நார்மல் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஹை டென்சிட்டியில் இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்டு இருக்கும். இதை வந்து நல்லா அடித்து தகடாவும் மாற்ற முடியும், டக்டிலிட்டினா கம்பியாக மாற்ற முடியும். இது வந்து குட் கண்டக்டராக இருக்கும். இதை வச்சுன்னு வந்து நம்ம பெல் சவுண்டு வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பெல் செய்ய அப்படின்னு பார்க்கும்போது பில்டிங் பர்பஸில் வந்து யூஸ் ஆகுது, எலக்ட்ரிக்கல் ஒயர் ஸ்டாச்சு செய்கிறதுல யூஸ் ஆகுது, ஜுவல்ஸில் இதில் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த மெர்குரிங்கிற மெட்டல் வந்து தெர்மாமீட்டரில் யூஸ் ஆகும், அலுமினியம்ங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி கேபிளில் யூஸ் ஆகுது, லெட்டு வந்து எக்ஸ்ரே மிஷின், அப்புறம் ஆட்டோமொபைல் பேட்டரியில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட பி பார்ட் வந்து நான் மெட்டலை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.